கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் ஏப்ரல் 1. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தரிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெளிவுபடுத்துவார். சங்கீதம் 25:14. தேவனுடைய வார்த்தையை நேர்மையுடனும் உண்மையாகவும் தேடுகின்ற யாவருக்கும் அற்புதமான அவருடைய உடன்படிக்கை காண்பிக்கப்படுகிறது. நமக்காகவும் உலக மக்களுக்காகவும் கிறிஸ்து இயேசு தம்மை ஒன்றுமில்லாமைக்கு தாழ்த்தினார். அதனாலேயே அவர் மிக உன்னதமான நிலைக்கு உயர்த்தப்பட்டார். அதை போலவே நாமும் அடக்கத்தோடு பாடுபட்டு இதுவரையில் உறுதியாக விசுவாசத்தில் நிலைத்திருந்தோமே ஆனால் அவரோடு கூட மகிமையிலும் பங்கு பெறுவோம். அவருடைய ராஜ்யத்தில் பூமியின் குடிகளை எல்லாம் ஆசீர்வதிக்கின்ற பாக்கியம் எவ்வளவு மகிமையான ஐஸ்வர்யம்! அது எவ்வளவு பெரிய தெய்வீக பேரன்பு! என்ன அளவிடற்கரிய தேவக்குருவை, தேவ நீதி, தேவ அன்பு, தேவ வல்லமை, தேவ ஞானம் எப்படி ரூபகாரப்படுத்துகிறது! பிதாவின் ஒரே பேரான குமாரனை நமக்கு மீட்பராகவும் சரீரமாகிய சபைக்கு தலையாகவும் தந்தருளினார். இவரே நம்மை குற்றமற்றவர்களுக்கும் கற்புல மனவாட்டிகளாகவும் மெய் அன்பிலே பிதாவின் முன் நிறுத்தப் போகிறார். கர்த்தராகிய தேவனே ஒன்றான நமது தெய்வம் என்று சொல்லும் பொழுது இயேசுவை நாம் நமது அருமையான மீட்பர் என்றும் தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றும் கூறுவது மிக பொருத்தமே. தெய்வீக அதிகாரத்தின்படியே பிதாவை கனப்படுத்துகிறது போல குமாரனையும் கனப்படுத்த வேண்டும் என அப்போஸ்தலர் கூறினார். ஆனாலும் குமாரனை பிதாவென்று கனப்படுத்துகிறதில்லை. இந்த குமாரனையே பிதாவானவர் தம்முடைய எல்லாவற்றுக்கும் வாரிசாக நியமித்தார். பூமியின் வம்சங்களை எல்லாம் ஆஸ்வதிக்கச் செய்தார். இந்த குமாரன் தாமே 1000 ஆண்டு ஆட்சிக்கு பிறகு பிதாவே எல்லாவற்றுக்கும் எல்லாமாக இருப்பதற்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்து அவருக்கு கீழ்ப்படைந்திருப்பார் என்பதே ஆமென்.